கேமரா கூட பார்த்துட்டு இருக்கணும். அவன் தள்ளி விட்டு வரும் பக்கம் பார்த்துக்கோங்க. கேப் இந்த ஏரியா தான். நீ வரக்கூடாது, நான் வரமாட்டேன். முதல்ல நீங்க வராம இருந்தா சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, 30 பாக்கெட். என்ன பாக்கெட் இது? டாப் ராமன் ஃபயர் சில்லி நூடுல்ஸ். நம்ம மேகி அப்புறம் இப்பி அதே மாதிரி உள்ள நூடுல்ஸ் தான் இதுவும். இதை வந்து நாங்கள் முதன் முதல்ல நாங்கள் வந்து ஃபயராக வாங்கியிருக்கோம். ஃபயர்னா என்ன? காரம் தானே? காரம், காரம் அதிகமாக இருக்கும். 15-30 பாக்கெட் மொத்தம் 15-15 பாக்கெட் நாங்கள் வந்து ஈட்டிங் சேலஞ்சு பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் ஃபயராக இருக்கும். இன்னைக்கு லைட்டாக நான் செஞ்சு எடுத்து வந்துடுறேன். செஞ்சு எடுத்து வந்தபடி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். தவறாமல் பாருங்கள், ஃபயராக இருக்கும் வீடியோ. பாருங்கள் ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஆவி பறக்குது. இந்த மழைக்கு இது மாதிரி மேகி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றதை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் ஆயில் இருக்குது, அவங்களுக்கு 3 ஃபுல் ஃபாயில். ஆஃப் ஆயில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு 3 ஃபுல் ஃபாயிலு. இப்போ என்னென்னா, 5-5 பாக்கெட் சொன்னேன், இது ஃபயராக இருக்குன்றதுனால 10 பாக்கெட்டை குறைச்சிட்டு 10-10 பாக்கெட் தான் இப்போது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் தான் ஜெயிப்பேன். இருக்கா? வஞ்சி போச்சு. இதுல கொஞ்சம் நூலஸ் வச்சு இன்னைக்கு ஏன்னா இந்த ஜாஸ்தி இருக்கும், அப்போ அது கம்மியாக இருக்க போகுது. எப்பவுமே அப்போ தான் ஜெயிக்குது. இந்த வாட்டி நான் ஜெயிச்சு காட்டுறேன். சொன்னால் மட்டும் பத்தாது. சூடாக இருக்கு, கேமரா அளவு கூட சரியில்லை. என்ன பண்ணுறது? இப்போ ஹெட்டாக இருக்கா அப்பாயில்? சொல்ல மாட்டாரு. வாத்து வந்து பேசினா எங்க இருந்து? அப்பா இல்ல, அப்பா அவங்க போனாங்க. வாத்து வந்து பேச மாட்டையா? சேலஞ்சுல பேசுறதுலயே போயிடும் போல இருக்கு. டைம் பண்றாங்க பா, குழந்தைங்க எல்லாம் நான் ஒரு அவசரப்பட்டு ஆப்பாயில் போட்டேன், அதை மூசா சாப்பிட முடியும் போகுது, பிச்சு பிச்சு சாப்பிட முடியாது போகுது. நீ வரக்கூடாது, நான் வரமாட்டேன். முதல்ல நீங்க வராம இருந்தா சரி. சாப்பாடு நல்லா இருக்கு.
நீ வர மாட்டே சொல்லீங்க இந்த என்னது இல்ல கொஞ்சமா வருது இல்ல சீக்கிரம் சீக்கிரம் ஆவி பறக்குது போலயே இந்த வாட்டி கொஞ்சம் டவுட் தாமா நான் தோத்துறேன் பிள்ளை வர இவங்க வர கூடாது நீ வராதடா சரி சரி ஆப்பாய் மாதிரி முடிச்சுக்கோ கேமரா எடுக்கிறவங்க வந்து ஒரே கட்சியில் இருக்காங்க நினைக்கிறேன் இப்போ தள்ளுறாங்கல்ல பார்த்து தானே நீங்கள் சொல்லலாம்ல சாப்பிடும் போது அதுவும் ஒரு கண்ணா இருக்கணும் என்னுடைய முட்டலாம் போயிடுச்சே அது ஃபுல் பாயிப்பா இந்த அப்பெல்லாம் காலியா இருக்கு டைலாக் தான் நல்லதா இருக்கு நீ தள்ளாம தான் சொல்லுங்க சார் அப்ப எல்லாரே தள்ளிட்டாரு அண்ணா ஐஸ் எல்லாம் வைக்காதீங்க ஐஸ் வச்சு வச்சு இங்க தள்ளலாம் வச்சு கூடாது ஏலே தள்ளிக்கணும் ஒண்ணா ஐஸ் தபா போச்சு நியாயமா இருக்கற அம்மா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த வீடியோ இவங்க தான் சமைக்க போகிறாங்க அடுத்த வீடியோவுக்கு நாங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டுடலாம் தனிக்கும் அது வந்து பாதி எடுத்தாச்சு நான் முட்டையும் எடுத்தாச்சு நூடுல்ஸும் எடுத்தாச்சு நூடுல்ஸ் தள்ளிட்டீங்க எடுக்கல சீக்கிரம் சாட மாட்டேங்கிறீங்களே ரொம்ப இன்னும் கூட சூடாடலையோ மழைக்கு சுட சுட சாப்பிடணும் அப்போ நல்லா இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அம்மா அப்பா தள்ளி விட்டுச்சு முட்டையை பார்க்காதீங்கண்ணா அதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு முட்டை சூடு காரம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறங்க என்ன ஐட்டம் நாளைக்கு சேலஞ்ச் பண்ணுறது சொல்லுங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆள் சாப்பிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தோல்வி ஒத்துக்கிறாங்களா இல்லையா கேளுங்க முட்டையும் என்ன பண்றது போனா போதும் சாப்பிட வேண்டியதா இருக்கு போனா போதும் சாப்பிடுறீங்களா கேட்காம இருக்கிறது தப்பு என்ன லுக்கு இது மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாமா பாய் தோத்தது சொல்ல முதல்ல டக்குனு பாய் தோத்தது தான் அர்த்தம் இவ்வளோ வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க அது வரைக்கும் ஓகே பாய் பாய்